ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லவுடுள்ள சேனல். நான் உங்கள் சுகுமார். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட மெயில்ஸுக்கு ஏகப்பட்ட அன்வான்ட் மெயில்ஸ் வந்துகிட்டே இருக்கும். எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நம்ம மோஸ்ட்லி டெலிட் தான் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி பண்ணாமல் அந்த மெசேஜ் வராமல் எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறது அப்படின்ற வீடியோவை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லவுடுள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணி லவுடுள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வரக்கூடிய மெயில்ஸை எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இனிமேட்டுக்கு அந்த மெயில்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த மெயில்ஸ்லாம் நம்ம எப்படி வராமல் வைக்கிறது அப்படின்னு தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு முக்கியமான காரணம் ஏன் அந்த மெயில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த வெப்சைட்லாம் சைன் அப் பண்ணுறீங்களோ அதில் கீழே அக்ரிமெண்ட்டில் டிக் பண்ணுவீங்க. அதே போல் அதில் டபுள் டிக் இருக்கும். அதில் செகண்ட் டிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் லெட்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் வந்து வீக்லியோ இல்லை மந்த்லி ஒன்ஸ் இல்லை டெய்லி இந்த மாதிரி உள்ள ரிசீவ் வந்து நீங்கள் டிக் பண்ணிடுறீங்க. ஸோ இது போல் நீங்கள் டிக் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு இது போல் மெயில்ஸ்லாம் டெய்லி ரிசீவ் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இனிமேட்டுக்கு நீங்கள் எப்போயெல்லாம் லாகின் பண்ணுறீங்க இல்லை சைன் அப் பண்ணுறீங்களோ அந்த டைமில் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி அந்த டிக்கை ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்துட்டு சைன் அப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இது போல் மெயில்ஸ்லாம் உங்களுக்கு வராமல் இருக்கும். நம்ம செகண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம டிக் பண்ணி ரிசீவ் பண்ண எல்லா மெயில்ஸையும் எப்படி இனிமேட்டுக்கு டெய்லி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நார்மலாக உங்களோட மெயில் ஐடியை எப்பயும் ஓப்பன் பண்ணுற மாதிரி சைன்இன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த மெசேஜ் உங்களுக்கு ரெகுலராக வருதோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் இல்லாட்டி அன்லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே அன்சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்கள் அந்த அன்சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வெப்சைட்குள்ளே போகும். அது உள்ளே போனதுக்கப்புறம் கன்ஃபார்ம் அன்சப்ஸ்கிரைப் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து அவங்களோட வெப்சைட்லேருந்து உங்களுக்கு எந்த ஒரு மெயிலுமே வராது. ஸோ இதே போல் மற்ற எந்த இதெல்லாம் உங்களுக்கு இமெயில்ஸ்லாம் வருதோ அந்த வெப்சைட் எல்லாத்தையுமே இதே போல் நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். எப்படின்னா உங்கள் மெயில் ஐடியிலேருந்து டைரெக்டாகவே இதே போல் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வெப்சைட்லேயும் ஒவ்வொரு நேம் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அன்சப்ஸ்கிரைப் இல்லாட்டி அன்லிஸ்ட். அது போல் நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் அதில் சில இதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அன்சப்ஸ்கிரைப் வரும், சில இதில் வந்து சைன் அவுட் அது மாதிரி வரும். பட் ஆனால் உங்களுக்கு இது பண்ணதுக்கப்புறம் எகைன் எந்த ஒரு மெயிலுமே அவங்க வெப்சைட்லேருந்து உங்களுக்கு வராது. இது வர்றதுக்கு காரணம் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுனால தான். ஸோ இது அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சில டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட மெயிலிருந்து நீங்கள் ஒரு மெயில் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மெயிலையும் அவங்களே கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஜஸ்ட் சென்ட் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு. சில வெப்சைட்டுக்கு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அதிலிருந்து நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மூலியமாக நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெயில்ஸ் எதுவுமே அன்வான்டாக வராது. இதே போல் நீங்கள் ஒன் வீக்கு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல் எந்த ஒரு மெயிலுமே இதுக்கப்புறம் உங்களுக்கு வராது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைன்னா ஆஃபீஸ் ஒர்க் சம்மந்தப்பட்டது யாராவது அனுப்புனா மட்டும்தான் உங்களுக்கு அந்த மெயில்ஸ் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் அந்த மெயிலை நீங்கள் டெலிட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுடுள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.